ஆயில் போட்டு ஃபில் பண்ணிடுவோம். அவங்களுடைய நம்ம பிட்யூட்ரி கிளாண்ட் இருக்கு இல்லையா, ஆங்கியா சக்கரம், அந்த இதில் அப்படியே இப்போ ஒரு டிசீஸ்டு பர்சன் வராருனா அந்த டிசீஸ்டு பர்சனுக்கு என்ன மூலிகையை பயன்படுத்தணுமோ அதை நம்ம இந்த இது மூலமாக கொடுக்குறோம். தூக்கம் வராதவங்களாம் தூங்கிடுவாங்க. ஃபேமிலியோடு நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் எந்த காலத்திலும் அமைதிக்கும் சந்தோஷத்துக்கும் ஆனந்தத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் குறை இருக்காது. இந்த அஞ்சு நாள் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது ஒட்டு மொத்தமாக உங்களுடைய லைஃப்பையே புரட்டி போடக்கூடிய. ஆனால் குடல் சுத்தம் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 2-4 கிலோ வெயிட் குறையும். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். நம்ம சர்வம் சேனலில் நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு தான் இருக்கோம். ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தீங்க ஒரு அஞ்சு நாள் ப்ரோக்ராம் வந்து நடத்துகிறேன் அப்படின்ட்டு. ஸோ இந்த அஞ்சு நாள் ப்ரோக்ராம் வந்து எதுக்காக, அதோட நோக்கம் என்ன சார்? இந்த ஐந்து நாள் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கான்செப்ட். இது வந்து நோயாளிகளுக்கு அப்படிங்கிற கான்செப்ட் இல்லாமல் நோய் இல்லாத மனிதர்களுக்கு அப்படிங்கிறதான் நாங்கள் இதை டிசைன் பண்ணோம். நோயே இல்லாமல் ஒரு மனிதன் வாழணும், அந்த நோய் வராமல் தடுத்து கொள்ளணும் அப்படிங்கிற அந்த உணர்வோடு இந்த அஞ்சு நாள் ப்ரோக்ராமை நாங்கள் வந்து டிசைன் பண்ணோம். நோயில்லா உலகம் படைப்போம், இது எங்களுடைய சர்வம் ஹெல்த்துக்காரனுடைய தீமை தான். அதுக்காக தான் இதை உருவாக்கணும்னு வச்சு. சார், இந்த ப்ரோக்ராம் வந்து ரெகுலராக நடக்குதா இல்லை பர்டிகுலராக இந்த டேட்டில் தான் பண்ணுறோம் அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? இல்லை, இது வந்து யாரெல்லாம் விருப்பப்பட்டு வர்றாங்களோ அந்த மாதிரி வர எல்லாரையும் நம்ம வந்து அந்தந்த டேட்டில் அகாமடேட் பண்ணிக்கிறோம், அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் அந்த ப்ரோக்ராமு கொடுக்குறோம். இதில் ஒரு சிறப்பு என்னவாக இருக்கும்னா கேம்ப், ஒரு 5 பேர் 10 பேர் இணைந்து செய்கின்ற பொழுது அதனுடைய எனர்ஜி லெவலே வேறையாக இருக்கும். அதனுடைய சக்தி எனர்ஜி அந்த அவங்களுடைய இது வந்து ரொம்ப அபரிதமாக இருக்கும். அந்த ப்ரோக்ராம் ரொம்ப சூப்பராக போகும். பட் இண்டிவிஜுவலாக இருக்கும்பொழுது அது கொஞ்சம் குறையும், அது வந்து இயற்கையாகவே குறையிற விஷயந்தான். ஆனால் எதுலேயும் குறைபாடு செய்கிறது கொடுக்கறதுல எதுவும் குறைபாடு இருக்காது, பட் கிடைக்கிறதுல கொஞ்சம் இதுக்கு கம்மியாக இருக்கும். சார், இந்த அஞ்சு நாள் ப்ரோக்ராம் சொன்னீங்க, இந்த அஞ்சு நாள் ப்ரோக்ராமில் எங்களுக்கு எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்க போகிறீங்க நீங்கள்? இந்த அஞ்சு நாள் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது ஒட்டு மொத்தமாக உங்களுடைய லைஃப்பையே புரட்டி போடக்கூடிய புதிய கோணத்திலே உங்களுடைய வாழ்க்கையை இந்த உலகத்தை பார்க்கக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது. அது வந்து 100% ஷூராக நம்ம சொல்ல முடியும். இது அஞ்சு நாளில் வந்து மிகப்பெரிய விஷயம் நடக்கும். முதல்ல நாம் ஒரு கார் வச்சுருக்கோன்னு வச்சிங்களேன், அந்த காரை அந்த கம்பெனிக்காரங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு 10,000 கிலோமீட்டர் 20,000 கிலோமீட்டர் ஒன்று சார் உங்கள் வண்டி சர்வீஸ் டைம் ஆச்சு, உடனடியாக வந்துடுங்க பார்த்துங்க, இல்லைன்னா கேரண்டி கிடையாது அப்படியே ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. அப்போ நம்ம இயக்கக்கூடிய இந்த உடல், இந்த வண்டி, இதை என்றைக்கா சர்வீஸ் பண்ணியிருக்கோமா? இல்லை. அந்த அஞ்சு நாள்லையும் இந்த உடலையும் உடலை இயக்கிற மனதையும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய உயிரையும் சர்வீஸ் பண்ணுறது தானே இது அஞ்சு நாள். ஒட்டு மொத்தமாக இது இப்போ உங்களுடைய வயது ஒரு 34-35 வச்சிங்களேன், இந்த 35 ஆண்டுகளில் உங்கள் உடலை என்றைக்காவது சுத்தப்படுத்தியிருப்பீங்களா? இல்லை சார். மேலே தண்ணி ஊற்றிருப்போம், அவ்வளோதான், அது சுத்தமானதுன்னு நினச்சிருப்போம், ஆனால் அதுவும் அரைட்டப்பால் என்ன மிச்சமாகும், திருப்பி தேய்ச்சி பார்த்தீங்கன்னா அழுக்கு உருண்டு தான் வரும். அது இல்லாமல் உடல் ரீதியாக நம்ம உள்ள குடலை வயிறு இதெல்லாவற்றையும் ஒரு நாள் முழுக்க சுத்தப்படுத்துகிறோம். அதற்கான ஸ்பெஷலான மாத்திரைகள் இருக்குது, அதை நம்ம கொடுத்துருவோம், அவங்களோட இது பண்ணுவோம். அந்த இது கழிவுகளை கழிவு நீக்குதல் முதல் நாள் அதுதான் மெயினாக, குடல் சுத்தம், வயிறு, தொண்டை,
வாயிலிருந்து ஆசனவாய் வரைக்கும் க்ளீன் பண்ணுறது தான் முதல் நாள் வேலைங்க. அந்த இது முடிஞ்ச அடுத்த நாள் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இந்த உடலை தொடர்ந்து எப்படி பராமரிக்கிறது. ஒரு நாளைக்கு நம்ம 24 மணி நேரம் நமக்கு இறைவன் கொடுத்துருக்குறான். இந்த 24 மணி நேரத்தில் நமக்காக நாம் ஒதுக்கி கொள்ளக்கூடிய நேரம்னு ஏதாவது உங்களால் சொல்ல முடியுமா? இல்லை சார், இல்லை சொல்ல முடியாது. சொல்ல முடியாது, அப்படியே ஒதுக்குறோம். என்ன ஒரு 7-8 மணி நேரம் தூங்கிறது, கொஞ்சம் ஒரு 5-6 மணி நேரம் வேலை செய்கிறது, மீதியெல்லாம் அரட்டை அடிக்கிறது, வீண் கதை பேசுகிறது, இப்படி தான் நம்ம போயிட்டுருக்கோம். இப்போது நாம் இந்த நேரத்தில், 24 மணி நேரத்தில் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் நமக்காக ஒதுக்கி என்ன செய்யணும், அது என்ன செய்தால் நம்மளுடைய உடல் நோயில்லாமல் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அந்த முதல் நாள் அடுத்த நாள் வந்து அதை பற்றி அவங்களுக்கு பயிற்சி கொடுக்க போகிறோம். எப்படி கண் விழிக்கணும், எப்படி கண் விழிக்கும் பொழுது என்ன மனநிலையில் எழுந்திருக்கணும், எழுந்திரிச்ச பிறகு என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஆரம்பித்து, ஒட்டு மொத்தமாக உடலினுடைய இயக்கம், மனதனுடைய இயக்கம், உங்கள் வாழ்க்கையினுடைய இயக்கம், அதை தான் சொல்லித்தரப்போம். அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் சொல்லித்தரப்போம். அதான் சொல்லித்தரப்போம். ஆமாம். அப்போது இந்த முதல் நாள் வந்து என்ன பண்ணிட்டோம், குடலெல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம். அடுத்த நாள் உடல், உடலினுடைய ஒவ்வொரு அங்க அசைவுகள். இப்போ ஜேசிபி இயந்திரம் பார்த்துருப்பீங்க, ஜேசிபி இயந்திரம் காலையில் எழுந்திரிச்சோடனே அந்த டிரைவர் க்ளீனர் என்ன பண்ணுவாங்க, அதில் ஜாயின்ஸ் இருக்கும், எல்லாத்துக்கும் கிரீஸ் அடித்து எடுத்து இப்படி எல்லாம் ஆட்டி எல்லாம் பார்த்து பண்ணுவாங்க இல்லையா. அதே போல் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய மூட்டுக்கள், அதில் எல்லாம் கழிவுகள் தேங்கி இருக்கும். அந்த ஒரு நாள் முழுக்க நம்ம சேர்த்த கழிவுகள்லாம் இருக்கும். அதை எல்லாவற்றையும் இயக்குவதன் மூலமாக அதை எப்படி எப்படி இயக்குனா எந்தெந்த ஜாயிண்ட் வந்து கிளியர் ஆகும், அது எப்படி சிம்பிளாக பண்ணுறது. இப்போ கடுமையாக உடற்பயிற்சிகளெல்லாம் செய்யாமல் ரொம்ப சுலபமாக ஈஸியாக எப்படி பண்ணுறது, டைம் சேவிங் எப்படி பண்ணுறது, அப்படி எல்லாவற்றையுமே அதில் நம்ம கொடுத்துறோம். அது ஒரு 1 ஹவர் அந்த ப்ரோக்ராம் போனீங்கன்னா சரியா, அது அந்த இதை வந்து அது 1 ஹவர் ஒரு நாளைக்கு ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நேரத்துலேயும் ஒவ்வொரு செயலை செய்யும் பொழுதும் உங்கள் அந்த செயலோடு இந்த மருத்துவமும் உடல் ஆரோக்கியத்தையும் கலந்து செய்கிற மாதிரி பண்ணுறோம். இது வந்து பண்ணுறது. அடுத்து உடலுடைய மனம், உடலுக்கு மட்டும் விட்டால் பத்தாது, மனம். மனம் அப்படிங்கிறது எங்கே இருக்குதுன்னு யாருக்கா தெரியுமா? மனம் இருக்கும் இடம் எங்கேனே எங்கேயும் இருக்கும். இதில் சொல்லுவாங்க, தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான்ங்கிற மாதிரி, இது எங்கே வேணாலும் இருக்கும். இருந்தால் வான்மண்டலத்தில் இருக்கும், இல்லைன்னா பாதத்தடியில் இருக்கும், எங்கே வேணாலும் இருக்கும். அந்த மனதை சரி பண்ணால் ஒழிய நாம் வந்து என்ன பண்ண முடியாதுங்க, சரியான பாதையில் இயங்கி சரியான நேரத்தை செலவு பண்ணி சரியான உழைப்பை போட்டு அந்த உழைப்புக்குரிய பணத்தை நம்மளால் எடுக்க முடியாது. அப்போ அதை சரி பண்ணுவதற்குரிய பயிற்சிகள் ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து அந்த மனதை சரி பண்ணக்கூடிய பிரச்சனைகளை கொடுக்குறோம். இப்போ உடல் கழிவுகள் நீக்குதல், அதே சமயம் மனக்கழிவுகளையும் நீக்குதல். இப்போ மனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 சக்தி மையங்கள், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆங்கியா, சகசிராரம், இந்த 7 நாலமல சிறப்பிகளோட சம்பந்தமுடையது. இப்போ இந்த 7 சக்தி மையங்களும் ஒவ்வொரு பிரச்சனைகளால் இருக்கும். இப்போ மூலாதாரம்னா கனவு கற்பனை ஆசைகள், சுவாதிஷ்டானம்னா பயம், மணிப்பூரகம்னா கவலை, அநாகதம்னா எதிர்பார்ப்பு ஏமாற்றங்கள், விசுத்தி அப்படின்னா கம்பாரிஷன் ஜெலசி, ஆங்கியானா ஈகோ, சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், எல்லாமே ஈகோ தான், ஆணவம் அகங்காரம் எல்லாம். அதற்கு சகஸ்ராரம்னா திருப்தி இல்லாத தன்மை, என்ன இருந்தாலும் திருப்தி வராது சார். இந்த ஒரு கார் வாங்கியிருப்போம், அந்த கார் வாங்கி அதுதான் அப்படின்னு போவோம், நமக்கு முன்னால் நம்ம போயிட்டே இருப்போம், சிக்னலில் நிற்போம், நம்ம காருக்கு முன்னால் ஒரு பென்ஸ் கார் வந்து நின்னால்
அது மாதிரி ஒரு பென்ஸ் இருந்தால் இந்த காருக்கு பதிலாக அந்த கார் வாங்கியிருந்தா நல்லா இருக்குமே அப்படி. ஸோ அப்போ அந்த மனதை வந்து நம்ம இப்படி தான் திருப்தியே படுத்த முடியாது. ஆமாம், அந்த திருப்தி இல்லாத தன்மையை திருப்திப்படுத்த வைக்கக்கூடிய விஷயம் இது எல்லாமே. ஒவ்வொரு நாளும் இந்த அஞ்சு நாளைக்குள்ள அதை அது நாலு நாள் மூணு ஒரு நாள் தான் அந்த இதுக்கு போயிடுது, குடல் சுத்தத்துக்கு போயிடுது. ஆனால் குடல் சுத்தம் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ரெண்டுலேருந்து நாலு கிலோ வெயிட் குறையும். ரெண்டுலேருந்து நாலு கிலோ கட்டாயம் வெயிட் குறையிறத நாங்கள் செக் பண்ணி பார்த்துருக்குறோம். ஸோ இப்போ இந்த நாலு நாளும் அந்த ஒரு நாளைக்கு ரெண்டு தியானம் நுட்பங்கள் மூலமாக அவங்களுக்கு சொல்லி கொடுத்து தினமும் அதை எதெல்லாம் பயன்படுத்தணுங்கிறதையும் சொல்லிடுறோம். அது வந்து அவங்க லைஃபோடு ஒட்டி கால நேரங்களெல்லாம் அதிகம் செலவு பண்ணாமல் பண்ணுற மாதிரி தான் பண்ணுறோம். மேக்ஸிமம் ஒரு ஒன் ஹவர் அவங்க ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா போதும். 24 மணி நேரத்தில் ஒரு மணி நேரம் மட்டும்தான் ஸ்பெசிஃபிக்காக அவங்க பண்ணணும், மீதியெல்லாம் அவங்க லைஃபோடையே சேர்ந்து வர மாதிரி இதை டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த அஞ்சு நாள் அவங்க இருக்கிறாங்களே அங்கே. ஆமாம், முகாமில். ஆமாங்க. ஸோ அவங்களுக்கு எந்த மாதிரி உணவுகள் நீங்கள் வந்து? உணவுகள் வந்து சாத்வீக உணவுகள், அதுவும் நாங்கள் வெளியே இருந்தெல்லாம் எதையும் அலோவ் பண்ண மாட்டோம். நாங்களாக ப்ரிப்பேர் பண்ணி நாங்களே கொடுக்கறது தான் நல்லாயிருக்கும். சாப்பிட்டவங்க யாரும் திருப்பி இங்கே இருக்கிறதுக்கு தான் விருப்பப்படுவாங்களே வெளியே, அதில் ஒன்றும் இது பண்ணிட மாட்டோம். கொஞ்சம் இயற்கை முழுக்க முழுக்க இயற்கை சார்ந்த உணவுகள், அதுவும் நம்மளுடைய தோட்டத்திலேயே விளைந்த காய்கறிகள். அதை தான் பழங்கள் வெளியே தான் வாங்க வேண்டியிருக்கு, காய்கறிகள் அதுக்குரிய இதெல்லாமே இது பண்ணி நம்ம இங்கேயே உணவுகள் கொடுக்குறோம். சார், இங்கே இந்த அஞ்சு நாளில் வந்து மொபைல் யூஸ் பண்ணலாமா? ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து சாப்பாடு இல்லாமல் கூட வந்துருவாங்க, பட் ஆனால் மொபைல் இல்லாமல் யாராலையும் இருக்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த கேம்ப் நடத்தும்போது மொபைல் யூஸ் பண்ணலாமா அப்படின்ற ஒரு விஷயம்? இது ஒரு சிக்கலான விஷயந்தான். இதனாலேயே எங்கள் ஆஸ்பத்திரிக்கு வர கேஸ் எல்லாம் குறைஞ்சிருது. மொபைல் அப்படிங்கிறது யூஸ் பண்ணலாம், ஆனால் ஒரு ஐந்து நாள் கூட நீங்கள் ஃப்ரீயாக இல்லாமல் அதோடு இருந்து என்ன பிரயோஜனம்? எப்படியா இருந்தாலும் இந்த அஞ்சு நாளைக்கு பிறகு என்ன பண்ண போகிறீங்க? அதோட தான் இருக்க போகிறீங்க, அது கொடுக்குற டார்ச்சரை தான் அனுபவிக்க போகிறீங்க. நாங்கள் மொபைல் அலோவ் பண்ணுறதே இல்லைங்க. ஒன்று கொண்டு வர வேணான்றோம், அல்லது கொண்டு வந்தாலும் வாங்கி நாங்கள் வச்சுருவோம். ஏன் அப்படின்னு சொல்கிறேன், நாங்கள் ஒர்க் பண்ணுறது ஃபிசிக்கல் பாடியாக இருந்தால் நோ ப்ராப்ளம். நாங்கள் வந்து ஃபிசிக்கல் பாடியிலையும் ஒர்க் பண்ணுறோம், மென்டல் பாடியிலையும் ஒர்க் பண்ணுறோம். இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், தொடர்ந்து உங்களுக்கு வந்து எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும், இந்த சக்கரால் என்ன உணர்வு இருக்குது, இந்த உணர்வுலேருந்து நீங்கள் எப்படி வரணும் அப்படின்னு சொல்லி உங்களை வந்து புசு 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 புசுன்னு காற்றடித்து பலூன் மாதிரி உங்கள் மைண்டை செட் பண்ணிகிட்ருப்போம். ஒரு ஃபோன் வீட்டிலேருந்து வந்துருச்சுன்னு வச்சிங்களேன், அவங்க ஒன்றும் வேணாம், ஒரு சின்ன குண்டூசி வச்சு பெரிய பலூனை உடைச்சிருவாங்க. அப்போ வெண்ணெய் திரண்டு வருகின்ற பொழுது தாலி உடைந்த கதை போல் நீங்கள் எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாலும் பணம் செலவு பண்ணியிருந்தாலும் அது வேஸ்ட்டாக போயிடும். உங்களை மனதளவில் திடப்படுத்துகின்ற வரைக்கும், மனதுக்கு பாதிப்பு ஏற்படாமல் பாதுகாத்து அதை அப்படியே கொண்டு வந்துட்டோம்னா அதன் பிறகு நீங்கள் எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த ஃபோன் வந்தாலும் மதன் பாபு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அது எவ்வளோ பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி, அதை வந்து ஈஸியாக எடுத்துக்கொண்டு அதை ஹேண்டில் பண்ணுறது, அதை எப்படி அப்ரோச் பண்ணுறது, அதை எப்படி நல்ல விதமாக மாற்றுறது, இல்லை அந்த சிச்சுவேஷனை எப்படி நம்ம வந்து பிரச்சனை இல்லாமல் தீர்க்கிறதுங்கிற அத்தனை சிந்தனைகளையும் இந்த நாலு ஐந்து நாளில் நாங்கள் கொடுத்துருவோம். ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறது எப்படி, முழுக்க முழுக்க ஒரு வாழ்க்கை முறையை எப்படி வாழ்ந்தால் எப்பொழுதுமே சிரித்த முகத்தோடும் சந்தோஷ உணர்வோடும் ஆனந்த உணர்வோடும் ஆரோக்கியத்தோடும் இருக்க முடியுங்கிறத இந்த அஞ்சு நாளில் கற்றுத்தரோம். தெரிஞ்சுக்கலாம் 100%. சரிங்க, இந்த முகாமுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேமிலியாக வந்தாவோ இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்தாலோ ஏதாவது டிஸ்கவுண்ட் இருக்குங்களா? நீங்கள் டிஸ்கவுண்ட்டை பார்க்காதீங்க, டிஸ்கவுண்ட்டு கொடுக்கறது பெரிய விஷயமே கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம்
டிஸ்சார்ஜ் ஆகி போகுதுன்னு பாருங்கள். ஃபேமிலியோடு நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் எந்த காலத்திலும் அமைதிக்கும் சந்தோஷத்துக்கும் ஆனந்தத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் குறை இருக்காதுங்க. புரியுதுங்களா? ஏன்னா அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு அவங்கவுங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இல்லைங்களா. இப்போ இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறையை தான் நம்ம சொல்லித்தரப்போகிறோம். இந்த வாழ்க்கை முறையை கணவர் மட்டும் வந்து கற்றுக்கிட்டு போய் வீட்டில் சொன்னாலும் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க, மனைவி மட்டும் வந்து கற்றுக்கிட்டு போய் வீட்டில் சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. அப்படி ஏற்றுக்கிட்டு இருந்தாங்கன்னா இங்கே வரவே வேண்டியதில்லை. சொல்லி கொடுக்கறதில்ல, ரெண்டு பேருமே இங்கே வர வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவங்க ஞான நிலையில் இருக்கிறாங்க. வாழ்க்கையை புரிந்து கொண்டு வாழக்கூடிய தம்பதியினராக இருக்கிறாங்க. இன்றைக்கி எந்த தம்பதியினர் அப்படி இருக்காங்க? கல்யாணத்துக்கு முன்னால் கண்ணே பொண்ணேன்னு பேசுவாங்க, அப்புறம் கண் இல்லையா காது இல்லையான்னு பேசுவாங்க. அதனால் அந்த இது வந்து குடும்பத்தோடு வருவதும் நட்போடு வருவதும் ரொம்ப நல்ல விஷயம். ஒரு ஃபேமிலி ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் வராங்கன்னா நிச்சயமாக நம்முடைய நிர்வாகம் ஏதாவது ஒரு கன்சிடரேஷனை பண்ணும். அதில் வந்து இது இல்லை, நாங்கள் பண்ணினாலும் அதை முடித்து போகிறவங்க வேணான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து 100% நம்ம வந்து அவங்களுக்கு திருப்தியாக இருக்குது. அவங்க லைஃப் ஸ்டைலே மாறிடுதுங்க. லைஃப் ஸ்டைலு பேச்சு வழக்கு எல்லாமே வந்து டோட்டலாக மாறிடுது. சார் இந்த விஷயம் கேட்கலாமா என்னன்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் அவங்களில் ஒருத்தன் நான் கேட்குறேன் சார். தாராளமாக கேளுங்க. இங்கே வந்து ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது சார். ஸோ அதை பற்றி கருத்து சொல்லுங்கள் சார். ஃபீஸு எப்போதுமே ஒரு பொருள் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்குரிய பெனிஃபிட் இருக்கும் இல்லைங்களா. அதனுடைய தரம், அதனுடைய குவாலிட்டி, மேனுஃபேக்சரிங் கம்பெனி அப்படின்னு இருக்கும். இப்போ ஒரு குடிசையில் டிஃபன் சாப்பிட்றதுக்கும் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் டிஃபன் சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்கும் இல்லைங்களா. அப்படி ஒரு கணக்கும் பார்க்கலாம். இன்னொன்று என்னென்ன பெனிஃபிட்ஸ் கொடுக்க போகிறோம். இப்போ ஃபிசிக்கல் பாடினா நோ ப்ராப்ளம், மைண்ட் லெவலில் ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். ரெண்டாவது நீங்கள் நாங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஜெக்டும் நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா தனித்தனியான அவங்கள போய் பார்த்தீங்கன்னா இது வந்து நாங்கள் கேட்குறத விட 3 மடங்கு அதிகமாக இருக்கும். ஒரு நபர் இங்கே வந்து தங்கி இந்த 5 நாள் போகிறாங்கன்னா 50 நபர்கள் இந்த 5 நாள் ஒர்க் பண்ணி ஆகணும். ஆமாம், ஒரு நபர் வந்தாலும் 50 பேர், 10 பேர் வந்தாங்கனாலும் 50 பேர் ஒர்க் பண்ணி ஆகணும். அக்காமடேஷன் இருக்குது, அந்த இது மெயின்டெனன்ஸ் இருக்குது, அப்புறம் ஃபுட்டு இருக்குது, அது இல்லாமல் பயிற்சிகள் இருக்குது. அதுக்கு வரக்கூடிய எல்லா ஒவ்வொரு லெவல்லையும் பார்த்திங்கன்னா ஒரு 10 பேர் 12 பேர் ஒர்க் பண்ணி ஆகணும். இதில் நம்ம கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னு சொன்னீங்கன்னா, ஒன்று சைக்கலாஜிக்கலாக கவுன்சிலிங், கவுன்சிலிங் தரும், சைக்கோ தெரப்பி தரும், வர்ம சிகிச்சை தரும், தேவையான முத்திரை சிகிச்சை கொடுக்குறோம், யோகாசனங்கள் கற்றுத்தரோம், மெடிடேஷன்ஸ் கற்றுக் கொடுக்குறோம், ஆயில் பாத் இருக்குது, ஆயில் மசாஜ் இருக்குது, ஸ்டீம் பாத் இருக்குது, வாழலை குளியல் இருக்குது, மண் குளியல் இருக்குது. அதையெல்லாம் தாண்டி அவங்களுடைய அதாவது இண்டிவிஜுவல் ட்ரீட்மெண்ட் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகளுக்கு எடுத்து அந்த பிரச்சனைகளை உரிய சிகிச்சையும் தரும். இந்த மாதிரி எல்லா ஒட்டு மொத்தமான அந்த விஷயங்களை வேறு எங்கே கொடுக்குறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. வேறு யாராவது போய் கலந்துக்கிட்டு வந்து பண்ணாங்கன்னா தான், நாங்கள் அதை முழுமையும் கொடுக்குறோம். அதையும் தாண்டி இந்த ஸ்பிரிச்சுவல் பாடின்னு ஒன்று இருக்குது. இந்த ஸ்பிரிச்சுவல் பாடியில் இருக்கக்கூடிய பதிவுகள் என்ன பதிவுகள், அதுதான் கர்மாஸுன்னு சொல்கிறாங்க, எண்ண ஓட்டங்கள்னு சொல்கிறாங்க, சிந்தனை ஓட்டங்கள்னு சொல்கிறாங்க, பூர்வஜென்ம விஷயங்கள்னு சொல்கிறாங்க. இதையும் நாங்கள் டச் பண்ணுறோம். இதிலிருந்தும் நாங்கள் வந்து வெளியெடுப்பதற்குரிய, ஏன்னா அதில் சிக்கியிருக்கும் பொழுது அந்த நோய் குணமாகாது. அதுலேருந்து அவங்க வெளியே வந்தாங்கன்னா தான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நாள்பட்ட க்ரானிக் டிசீசஸ் எல்லாம் அந்த
அழுத்தத்தினால் மன உளைச்சல்னால் ஏற்படக்கூடிய விஷயம், அதிலிருந்தும் அவங்கள வெளியெடுக்கிற வேலைகளும் நம்ம செய்கிறோம். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இதற்காக நாம் பயன்படுத்தக்கூடிய எண்ணெய்கள், அதுக்கு ஆயில் மசாஜ்னால் அதுக்குரியது, எதுவுமே வந்து ஒரு ஆர்டினரி இதெல்லாம் கிடையாது, எல்லாமே ஹை குவாலிட்டியான விஷயந்தான். அது இல்லாமல் டாக்டர்ஸ் அந்தந்த பிரச்சனைக்குரிய ஆயுர்வேதானா ஆயுர்வேதா டாக்டரு, சித்தானா சித்தா டாக்டரு, ஹோமியோபதினா ஹோமியோபதி டாக்டரு, ஃபிசியோதெரப்பிஸ்ட்டு, இது மாதிரி எல்லாரையுமே நம்ம வந்து திருப்திப்படுத்தி ஆகணும். சரி சார். சார் அப்புறம் இன்னொரு விஷயம் சார், இந்த அஞ்சு நாள் முகாமுக்கு வராங்க இல்லையா? ஆமாம். இந்த முகாம் வந்து ஏன்னா எப்படியும் ஒரே ஊர்லேருந்து வர மாட்டாங்க, ஸோ நாலு சைட்லேருந்து வருவாங்க. இந்த முகாம் வந்து ஏன் சென்ட்ரல் பிளேஸில் வைக்காமல் பர்டிகுலராக இந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லி பண்ணியிருக்கீங்க? அதாவது இந்த இடத்த தேர்ந்தெடுத்ததுனுடைய நோக்கமே என்னென்னா, மனம்தான், மனம் அமைதியாக இருக்கணும். இந்த பிளேஸ் நீங்கள் வந்திருப்பீங்க, பார்த்துருக்கீங்க, இங்கே இருக்கிற ஒரு அமைதித்தன்மை நீங்கள் ஒரு கிலோமீட்டர் தள்ளி போனீங்கன்னா இருக்காது. இங்கே வந்து ஒரு அஞ்சாறு ஃபைவ் ஏக்கர்ஸில் சிக்ஸ் ஏக்கர்ஸில் வந்து நாம் நமக்கு தேவையான மூலிகைகளை எல்லாம் வச்சுருக்குறோம். இன்னும் அடுத்து டெவலப்மெண்ட் பண்ண போகிறோம். அப்போ அந்த மூலிகையினுடைய காற்று, அதை நீங்கள் சுவாசிக்கும் பொழுதே உங்களுக்கு தேவையான எல்லாமே கிடச்சிரும். இப்போ சென்னையில் இருக்கிறவங்களோ அது சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு இந்த வாய்ப்பெல்லாம் இந்த மூலிகைகள்லாம் பார்க்குறது இதோ கஷ்டம், அபூர்வமான விஷயம். ஸோ இப்போ அதனால தான் அந்த ரஷ்ஷான பிளேஸு சவுண்டான பிளேஸ் எல்லாம் விட்டு இந்த இடத்த செலக்ட் பண்ணியிருக்கோம். ஒன்று. இரண்டாவது, எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸும் நம்ம இங்கே வச்சுருக்குறோம், அதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். சரி. இப்போ ஒரு ஃபேமிலியாக வந்தாங்கனாலும் இங்கே தங்கிக்கலாம். ஒரு ரூமுக்கு நாலு பேர் தங்கலாம். ரெண்டு பேருக்கு ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்குறோம். ஏன்னா காலைக்கடனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், அவனுடைய இதுங்கிறது. அப்புறம் ரெண்டு பேருக்கு ஒரு பாத்ரூம், இப்படி வச்சு தான் நம்ம வந்து இதை செட் பண்ணியிருக்கோம். ஒரு பெரிய விஐபி வராங்கன்னு வச்சிங்களேன், அவங்களுக்கான சூட் ரூமும் நம்ம வச்சுருக்குறோம். ஸோ இப்போ இது மாதிரி இது ஒரு நீங்கள் டவுன்ஷிப்பில் வச்சிங்கன்னா பில்டிங் இருக்கும், ஆனால் அதில் நேச்சர் இருக்குமா, அதில் இயற்கை காற்று கிடைக்குமா, அதில் அமைதி கிடைக்குமானா? கிடைக்காது. இங்கே நாங்கள் வந்து ரூம் வந்து இரவு நேரத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்துறதுக்கு அவங்க விரும்புகிறாங்க. நீங்கள் வந்து எங்கே வேணாலும் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பண்ணுறோம். சார், இந்த அஞ்சு நாள் ப்ரோக்ராம் நடக்கும்போது ஒரு நாள் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து அவங்களுக்கு பயிற்சி தருவீங்களா? ஏன்னா நான் எதுக்காக கேட்குறேன்னா, நடுவில் அவங்களுக்கு கொஞ்சம் கேப் விட்டாலும் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் இந்த கேள்வி நான் கேட்குறேன். நல்ல கேள்வி தான். இதை கேட்காமல் இருந்தீங்கன்னா தான் மிஸ் ஆனதாக அர்த்தம். இந்த அஞ்சு நாளும் அவங்க வந்து ஃபுல்லி எங்கேஜாக தான் இருப்பாங்க. ஓ, இப்போது நீங்கள் ஒரு ஆயில் மசாஜ் முடித்தாங்கன்னா ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் ரெஸ்ட்டு எடுத்து தான் அடுத்ததுக்கு போக முடியும். ஒரு மெடிடேஷன் முடிக்கிறாங்கன்னா ஒரு டூ ஹவர்ஸ் ரெஸ்ட்டு கொடுத்தா தான் அடுத்த பாடி ப்ராசஸிங் ஆகணும். ஓகே. பாடி ப்ராசஸிங் ஆகிறதுக்கு வி ஹாவ் டு கிவ் த டைம். ஒன்று. ரெண்டாவது, நான் உங்களுக்கு சொன்னேன், யாரும் செய்யாத ஸ்பிரிச்சுவல் பாடியில் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு. இந்த ஸ்பிரிச்சுவல் பாடியில் ஒர்க் பண்ணுற வேலை அவங்க தான் செய்ய போகிறாங்க. அதுக்கான ஒர்க்லோடு கொடுத்துருவோம். ஒரு குயர் பேப்பரு, ஒரு பேனா, ஒரு பேடு, அதில் அவங்க முழுக்க முழுக்க எழுதிக்கிட்டே இருக்க போகிறாங்க. அவங்களுடைய கதைகளை, அவங்களுடைய வாழ்க்கை முறைகளை எல்லாம் பின்னோக்கி போய் பார்க்க போகிறாங்க. அது சுவாரஸ்யமாக தானே இருக்கும். கொஞ்சம் கஷ்டம் இருக்கும், அது வேறு விஷயம், அது ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும். அதாவது இந்த கேப்பு, ரெஸ்ட்டு, அடுத்து ஒரு டீமாக வந்தாங்கன்னு வச்சிங்களேன், வி வில் கோ ஃபார் த என்டர்டெயின்மெண்ட்டு. நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் நிறைய வச்சுருக்கோம். கேம்ஸ் இருக்கும், பிளேயிங் இது இருக்கும், பாட்டுக்கு பாட்டு போட்டி, இந்த எல்லா நிகழ்ச்சிகளும். வி ஹாவ் டு என்ஜாய் த லைஃப். சும்மா இதை ஒரு ட்ரீட்மெண்ட்டு இதுங்கிற மாதிரி இல்லை. அதனால தான் நான் ஆரம்பத்தில் என்ன சொன்னேன்னா, திஸ் ப்ரோக்ராம் ஃபார் மெயின் ஃபார் த ஹெல்த்தி பீப்புள்ஸ். அந்த இளைஞர்கள் இவங்க எல்லாம் வந்தாங்கன்னா நிறைய நம்ம பண்ணலாம், நிறைய பண்ணலாம். அவங்க
ஒரு 10 பேராக அவங்க எங்கேஜ் ஆகி வந்தாங்கன்னா நல்ல ஒரு இது இருக்கும். ஓகே சூப்பர் சார். அதாவது ஒரு கொஞ்ச நேரம் கூட போர் அடிக்காமல் நீங்கள் வந்து அந்த நாள் ஃபுல்லாகவே எங்கேஜ் ஆயிரும். ஆமாம், எந்த போர் அடிக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. அடுத்து என்ன சார் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேள்வி தான் இருக்கும், இல்லை ரெடியாக வாங்க போகலாம் அப்படி அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் இப்போ டைம் கேப்புங்கிறது இருக்காது. நைட்டு நல்லா ரெஸ்ட்டு கொடுத்துருவோம், நைட்டு ரெஸ்ட் கொடுத்துருவோம் நல்ல. ஏன்னா முத நாள் செஞ்சது எல்லாமே நல்லா தூக்கம் வராதவங்களாம் தூங்கிடுவாங்க. இது வந்து ஒரு ஃபேமிலி பேக்கேஜ் மாதிரிங்க. அப்பா அம்மா பையன் பொண்ணு நாலு பேர். ஆமாம், அதை நாலு பேர் ஸ்டே பண்ணிக்கலாம். அவங்களுக்கு என்ன இது இருக்கு, நம்ம வந்து ஏசியும் ஏசி ரூம் கொடுத்துருக்குறோம், அது பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா பாத்ரூம் ரெண்டு பாத்ரூம் இருக்கும், இது பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்கனாலும் அப்படியே இது பண்ணி ஸ்டே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இப்படி இது பண்ணி வச்சுருக்கோம். இது ரூம் இல்லை ஹாலு, இது வந்து மெடிடேஷன், மெடிடேஷன் செய்கிறதுக்கும் லெக்சரிங் அவங்களுக்கு உரிய லெக்சரிங் கொடுக்கறதுக்கும் இந்த இது பண்ணுறோம். இப்போ இந்த செட்டப்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன உண்மைகள் அப்படிங்கிறத எல்லா மருத்துவர்களும் இணைந்து மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு இது தான் நம்ம ஏற்படுத்தியிருக்கிறோம். சர்வம் ஹெல்த் கேர் வந்து வாழ்வியல் ஜீவக்கலை உள்ளது உள்ளபடி அப்படிங்கிற ப்ரோக்ராமை உண்மைகளை உணர்த்தும் மேடை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதை வந்து நம்ம என்கேஜ் பண்ணி பண்ணுறோம்னு வச்சிங்களேன். இப்போது இது வந்து ஆயுர்வேதிக் ஸ்பெஷல் ரூமுங்க. இந்த டேபிளில் தான் நம்ம வந்து ஆயில் மசாஜ் பண்ணுறோம், ஆயில் மசாஜ் பண்ணுறோம். இது வந்து நீராவி குளியல். இப்போ நீராவி குளியல்லையே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல்லாம் இருக்குது. அதாவது ஆர்டினரியாக இருக்கிறது. நீ உக்காரலாம் தைரியமாக, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உட்காந்து அப்படி இது பண்ணிடுவோம். இப்போ இந்த டோர் வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். டோர் இப்படி க்ளோஸ் பண்ணிட்டு இந்த டோர் எடுத்து லாக் பண்ணிடுவோம். இது பண்ணி இதில் உட்கார வச்சுருவோம். இப்போ இந்த இதுக்கு எங்கேருந்து அந்த நீராவி வரும் அப்படின்னா இந்த ஸ்டவ்வில், இந்த ஸ்டவ்வில் வந்து இந்த குக்கரில் நம்ம வந்து இதுக்கான இது பண்ணுறோம். இப்போ இலையெல்லாம் போட்டு, ஆமாம், இது வந்து மூலிகைகள். ஆமாம், இப்போ ஒரு டிசீஸ்டு பர்சன் வராருன்னா அந்த டிசீஸ்டு பர்சனுக்கு என்ன மூலிகையை பயன்படுத்தணுமோ அதை நம்ம இந்த இது மூலமாக கொடுக்குறோம், நீராவி மூலமாக. அது என்னாகும், அவங்க அந்த நோய் உள்ளே போயிட்டு அதில் இருக்கக்கூடிய கழிவுகளை எல்லாம் வந்துடும், வேர்வையாக வெளியே ஸ்வெட்டிங் வந்துடும். அப்போ அந்த இது இப்போ ஆர்டினரினா ஆர்டினரியாக கொடுப்போம். இதில் என்னென்ன வகையான மூலிகைகள் அப்படிங்கிறது நம்ம அதை கொடுக்குறோம். அதுக்கு தகுந்த மாதிரி, ஆமாம், என்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுத்துடலாம். அது வந்து அவங்களுக்கு இதாக இருக்கும். அது பாட்டுக்கு போயிட்டுருக்கோம்னு வச்சிங்களேன். ஒரு மேக்சிமம் அவங்கவுங்களுடைய கெப்பாசிட்டி, மன கெப்பாசிட்டி, உடல் கெப்பாசிட்டி, 10 நிமிஷம், 15 நிமிஷம், சிலர் அரை மணி நேரம் கூட இருப்பாங்க. அதுக்கான இதெல்லாம் வந்து நம்ம ஆயிலெல்லாம் இது வச்சுருக்கோம். இது வந்து உங்களுக்கு சிராதாரான்னு சொல்லுவோம். இந்த சிரோதாரால் அவங்களுக்கு அதாவது மன ஆயில் போட்டு இது 1 லிட்டர் 2 லிட்டரு ஃபில் பண்ணிடுவோம். அவங்களுடைய
நம்ம பிட்யூட்ரி கிளாண்ட் இருக்கு இல்லையா, ஆங்கியா சக்கரம், அந்த இதில் அப்படியே ட்ராப் ட்ராப்பாக ட்ராப் ட்ராப்பாக. இப்போ தலைவலி இருந்தாலோ அல்லது மன வலி இருந்தாலோ, மனதில் பாரம் இருந்தாலோ அல்லது மைண்ட் சேஞ்சாக ஆனவங்களாக இருந்தாங்கனாலும் இதை ரெகுலராக நம்ம கொடுக்கும் பொழுது அந்த மூளையானது அந்த பிட்யூட்ரி கிளாண்டு வேலை பீனியல் கிளாண்ட்ஸ் ரெண்டும் ஆக்டிவேட் ஆகி அவங்க நார்மல் சகஜ நிலைக்கு மாறுறாங்க. இதில் பயன்படுத்துறது வந்து மூலிகை எண்ணெய், எல்லாமே மூலிகை எண்ணெய். எப்படி காய்ச்சி? ஆமாம், அது அந்தந்த இதுக்கு பொறுத்த வரைக்கும். கொஞ்சம் மூட்டு வலி இருந்ததுன்னா ஹீட் பண்ணிவிட்டு அந்த ஹீட்டு போடுவோம். இந்த அஞ்சு நாள் முகாமில் எந்த மாதிரியான பயிற்சிகள் கொடுக்க போகிறாங்க, இந்த அஞ்சு நாளும் எந்த மாதிரியான மூணு வேளையும் எந்த மாதிரியான உணவுகள் கொடுக்க போகிறாங்க, போர் அடிக்காமல் எப்படியெல்லாம் வந்து என்னென்ன வந்து யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்ற விஷயத்தை எல்லாமே வந்து சார் சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில். இந்த முகாம் வந்து இந்த டேட்டு தான் அப்படின்னு நாங்கள் சொல்ல வரல. ஸோ உங்களுக்கு எப்போ வந்து அஞ்சு நாள் டைம் ஃப்ரீயாக இருக்கோ கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம உடலுக்காக ஒரு அஞ்சு நாள் கூட வந்து நம்ம ஆரோக்கியத்துக்காக அஞ்சு நாள் கூட டைம் ஒதுக்கலனா அப்புறம் இந்த லைஃப்பில் அப்புறம் என்ன இருக்குது? ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தா மட்டும் பத்தாது, இந்த விஷயம் நீங்கள் தெரிஞ்சிட்டா மட்டும் பத்தாது, உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா ஓ இப்படி ஒரு விஷயம் நடக்குதா அப்படின்னு அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இதே மாதிரி அடுத்தது ஒரு நல்ல ஆரோக்கியமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாஷா எல்லாம் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் ஃபீல் பண்ணுவீங்க.